இப்போ முஸ்லீம்களை கடுமையான ஒரு கொந்தளிப்பில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய டெல்லியில் நடந்த அந்த சபியா என்ற காவல்துறை அதிகாரி, பெண் அதிகாரி படுகொலை செய்யப்பட்ட ஒரு விஷயம், இது ரொம்ப பரவலாக முஸ்லீம்கள் மத்தியில் அது பெரிய ஒரு தாக்கத்தை, கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இதனுடைய அடிப்படையான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இவர் போலீஸில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண், இவர் வந்து கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டதை வந்து இன்றைய தேதி வரைக்கும் காவல்துறையினர் வந்து கண்டுபிடிக்கலை. இது நடந்தது மாநில இந்தியாவுடைய தலைநகரத்தில், நவீன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தலைநகரத்தில் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் அதை வந்து எளிதாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் கூட அந்த மாதிரி கேமராக்கள் வைத்திருக்கிறார்கள். இவர் என்னைக்கு போனார், எப்போ மிஸ் ஆனார், எந்த இடத்துல பாடி கிடைச்சி என்பதில் இருந்து அந்த கேமராவை வந்து செக் பண்ணாங்கன்னு சொன்னால், இவர் வந்து கொலை செய்யப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அநியாயமான ஒரு தாமதத்தை அவர்கள் செய்கிறார்கள். இந்த போலீஸுக்கு இப்போ தங்களுடைய காவல்துறை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருந்தும் கூட அதை கண்டுபிடிப்பதற்கு சரியான ஒரு முயற்சி எடுக்கலை. இரண்டாவதாக, ஒருவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்வாங்க என்று கேட்டால், அவருடைய ஃபோனை எடுத்து, செல்ஃபோனை எடுத்து அதை வாங்கி கைப்பற்றி, அது ஃபோனை இல்லை என்று சொன்னாலும் அவருடைய நம்பர் என்ன என்று வைத்து அந்த கால் ரெக்கார்டை அரசாங்கத்துக்கு எடுக்க முடியும். எடுத்து இந்த பெண்ணுக்கு யார் அதிகமாக ஃபோன் பேசியிருக்கிறா, கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி யார் பேசியிருக்கிறா, படுகொலை செய்யப்பட்ட நேரத்துக்கு முன்னாடி உள்ள அந்த உரையாளர்களை எல்லாம் திடீர் நடக்காது இல்லையா, அதுகளையெல்லாம் எடுத்து பார்த்தாலும் அதை வந்து நெருங்கிட முடியும், குற்றவாளிகளை பிடிக்க முடியும். இன்றைக்கு நம்ம வந்த தகவல் பெற வரைக்கும் பார்த்தா கூட அந்த குற்றவாளிகளை நெருங்குவதற்கு எந்த ஒரு முயற்சியுமே செய்யலை. அப்போ இது இந்தியாவுடைய ஒரு கையாளாகத்தனத்தை தான் காட்டும். உலக நாடுகள்லாம் என்ன செய்வாங்க, டெல்லியில் நடந்திருக்கிறது, ஒரு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு, இது எவ்வளவு வேகமாக வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நாட்டின் பாதை, இன்னும் சொல்ல போனால் அந்த காவல்துறை வந்து டெல்லி அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. டெல்லி வந்து யூனியன் பிரதேசம், யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அந்த போலீஸு டெல்லி கண்ட்ரோலில் இருந்தது. இவங்க பிஜேபி வந்த பிறகு நினைச்சிட்டாங்க அதையும் அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டெல்லியுடைய போலீஸ், டெல்லியுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது அவங்க வேலை தான். அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது யாராவது அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாட்டின் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கிறது. இதை கண்டு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல, அவங்களாம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ இது எதை காட்டு, முதல்ல உலகத்துக்கு என்ன சொல்லும் என்றால், இந்த டெல்லியில் என்ன செஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாது, இவங்கள்ட்ட அந்த மாதிரியான எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது, டெக்னாலஜி இருந்தாலும் இவங்க பயன்படுத்த மாட்டாங்க என்ற ஒரு மெசேஜை வைத்தால் உலகம்லாம் காரி துப்பாதா? அப்போ உலகம்லாம் என்ன செய்யும், காரி துப்பக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் இது. அதனால் இந்த காவல்துறையினர் வந்து இதை உரிய முறையில் அணுகவில்லை என்பதும், இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு படு தோல்வி, அமித்ஷாவுடைய படு தோல்வி என்பது தான் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். இவர் முஸ்லீம் என்பதற்காக செஞ்சாங்களா, எதுக்கு செஞ்சாலும் சரி தான், இது ஒரு அரசாங்கம் வந்து இப்படி நடக்கலாமா, நாங்கள் ரொம்ப டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோம், அது செஞ்சிட்டோம், ராக்கெட் விடுறோம், இஸ்ரோவிலேருந்து என்ன செய்கிறோம், மங்கள்யான் அனுப்புகிறோம், செங்கல்யான் அனுப்புகிறோம்னு சொல்லக்கூடியவங்க ஒரு தலைநகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சில மணி நேரங்களில் கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் எல்லா வசதியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க என்று சொன்னால், இது ஒரு பொறுப்பற்ற ஒரு நாடாக இருக்கிறது, பொறுப்பற்றவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. அப்போ இவர்கள் எதை சரியாக செய்வார்கள், பாரதூரமாக டெல்லி பார்லிமெண்ட்டில் கொண்டு வச்சுட்டு போனார்லாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்முடைய பொறுப்பற்ற தன்மையிலான நடந்துச்சு, எப்படி வர முடிஞ்சு ஒருத்தன் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து கொண்டு வச்சாங்கிற சம்பவம்லாம் முன்னாடி கண் முன்னாடி நிற்கிறது. அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு தான் முதல் வேலை, அந்த வேலையை வந்து சரியாக செய்வது இல்லை. அவங்களுடைய ஒரு பிஜேபிக்காரர் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அரை மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில் இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
அடுத்ததாக இந்த கொலை சம்பந்தமாக கூடுதல் குறைவாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன சம்பவம் வருது, அந்த நாலு பேர் அந்த பெண்ணை கற்பழித்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது. இதை வந்து அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னா மீடியாக்கள் சொல்கிறாங்க, அதை வச்சு இந்த செய்தி வந்து பரவுகிறது. ஆனால் பலாத்காரம் செய்யப்பட்டார் என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும் என்றால் ஒரு எவிடன்ஸ் வேணும். என்ன எவிடன்ஸு, அந்த மருத்துவ ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை வைத்து தான் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தாங்கன்னு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அது அதற்கான நவீன டெக்னாலஜிகள்லாம் இருக்கிறது. இன்னும் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வரல, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன்னும் என்ன செய்யலை, கொடுக்கப்படலைங்கும்போது இந்த குடும்பத்தார் வந்து இந்த நாலு பேரை சொல்லி இவர்கள் வந்து கடத்திட்டு போய் கற்பழித்து கொண்டு விட்டாங்க என்று சொன்னதை வைத்து கொண்டு தான் இந்த நாலு பேருங்கிற ஒரு விஷயம் வருகிறதே தவிர அது கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் என்பது இந்த குடும்பத்தாருடைய ஒரு விஷயந்தான், குடும்பத்தாருடைய வாக்குமூலம். நாலு பேரும் கடத்திட்டு போய் கற்பழிச்சானா இல்லையா என்பது வந்து ஊகத்தில் அவங்க சொல்கிறாங்க. அதைத்தான் வேறு ஒரு சோர்ஸ் இல்லாததுனால அதையே நம்மளும் எல்லோரும் நம்ம சரி என்று என்ன செஞ்சோம், நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு ரிப்போர்ட் நிரூபிக்கப்படலை, உண்மையாக கரெக்டான முறையில் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இந்த இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நேற்று வந்து ஒருத்தர் வந்து சரண்டர் ஆகியிருக்கார், நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி நேற்று வந்து இந்த சபியாவை கொலை செஞ்சது நான் தான் அப்படின்னு ஒருத்தர் சரண்டர் ஆகியிருக்கார். அவர் யாருன்னு கேட்டால் அவர் பேர் நிஜாமுத்தீன் அவருடைய பேர். அவரும் இந்த சபியாவும் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடிய, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தான். அதான் இந்த சபியாங்கிறவங்க எப்படி வந்து அந்த காவல்துறையில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பணியாற்றக்கூடியவர் தான் நிஜாமுதீன் என்பவர். அந்த நிஜாமுதீன் என்பவர் என்ன செய்கிறாருன்னா, நான் தான் கொலை செஞ்சேன் என்று போய், அதாவது களிண்டி கஞ்சிங்கிற காவல் நிலையத்தில், அங்கே ஒரு பகுதி வேறு அந்த ஏரியான்னு நினைக்கிறேன், அந்த காவல் நிலையத்தில் போய் நான் தான் கொலை செஞ்சேன் என்று அவர் சரண்டர் ஆகியிருக்கார். சரண்டர் ஆகிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஜூன் மாதம், அதாவது இப்போ ஆகஸ்ட் நடக்குதா, ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் எனக்கு சபியாவுக்கு திருமணம் ஆகிவிட்டது, நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி கொண்டோம். திருமணம் பண்ண பிறகு அந்த பெண்ணுடைய நடத்தை வந்து சரியில்லைங்கிற கோபத்தில் நான் என்ன செஞ்சேன், அதற்காக நான் தான் கொலை செஞ்சேன் என்று அவர் சரணடைஞ்சிருக்கார். அப்போ இதை வந்து திருமணம் தொடர்பாக ஏதாவது ஆவணம் இருக்குதா இல்லையா என்பது இனி விசாரணையிலே தெரிய வரும். திருமணம் செய்தேன் போய் சரணடைஞ்சார்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட்டில் விசாரிப்பாங்க, இவர் திருமணம் தான் செஞ்சாரா, எங்கே செஞ்சார், என்ன மாதிரி செஞ்சார், பதிவு திருமணமா, அல்லது ஏதாவது தர்காவில் பள்ளிவாசலில் ஒரு ஜமாத்தில் போய் பண்ணாங்களா, அதுக்கு என்ன ரெக்கார்டு என்பதையெல்லாம் அவர் இந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஒரு சமர்ப்பிச்ச ஆவணம், அதை வந்து அவர் சரணடைஞ்சதுனால அதை விசாரணையில் அது வரும். இவங்க பெற்றோர்கள் என்ன, அவங்க பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை மறுக்கிறாங்க, அப்படிலாம் அவர் திருமணம்லாம் ஆகலை அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்போ வழக்கை திசை திருப்புவதற்காக வேண்டி அவர் நிஜாமுதீன் என்பவர் வந்து இப்படி பொய் புகார் சொல்லி சரணாயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம நேர்மையான பார்வையில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒருத்தன் வந்து நான் தன்னை பழி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் போய் சரணாக அடைவானன்னா வாய்ப்பு கிடையாது. அவனும் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒருத்தன், அவன் போய்கிட்டு நான் வந்து நான் தான் செஞ்சேன்னு போய் சொல்லுவானா, சின்ன சின்ன விஷயங்களை வேணால் என்ன செய்வான், செய்வான். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்கிறது கொஞ்சம் முகாந்திரம் குறைவு தான். அதுபோக இந்த நிஜாமுதீன் என்பவர் தான் இந்த சபியாவுக்கு வேலை வாங்கி கொடுத்தார். வேலை வாங்கி அவர் டிபார்ட்மெண்ட்டில், அவர் பணியாற்றக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்ததுனால அவர் எங்களுக்கு குடும்ப நண்பராக இருந்தார், மற்றபடி இதுக்கு கல்யாணம்லாம் ஆகலைன்னு தகப்பனார் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் எங்கள் குடும்ப நண்பர் தான் ஆனால் வந்து கல்யாணம்லாம் ஆகலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இப்போ விஷயம் வந்து இந்த அந்த கற்பழித்தல் மட்டுமாக இருந்தால் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கற்பழித்தல் அதுக்காக தான் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் இவ்வளோ கோரமாக என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இவன் வந்து கொஞ்சம் ரோஷம் அதிகம் உள்ள ஒருத்தனாக இருக்க போய் என்ன செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி தப்பாக நடக்கிறாங்கன்னு கூட புருஷன் நான் தான் புருஷன்னு சொல்கிறான். அவங்க தொடர்பு இருக்கிறதையும் குடும்பத்தார் ஒத்துக்கொள்ளவும் செய்கிறார்கள்.
அவன் தானாக சரண்டர் ஆகியிருக்கிறான், நான் தான் செஞ்சேன்னு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறான். அது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும், கல்யாணம் ஆகாட்டால் கூட அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்தது விளங்குறது. அதனால் இவன் நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அறிவோடு சிந்தித்து பார்த்தோம்னா உணர்வோடு சிந்தித்து பார்க்காம ஒருத்தன் வந்து நான் தான் குலம் செஞ்சேன்னு சொல்வதற்கு வந்து சாதாரண ரவுடிகளை கொண்டு இப்படி நிப்பாட்டுவாங்க. சிலரை காப்பாற்றுவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு அரசியல்வாதியெல்லாம் செஞ்சிருவான். செஞ்சவனு என்ன செய்வான்னு கேட்டால், எனக்காண்டி நீ போய் சரணடைஞ்சிரு, நான் உன்னை அதிகாரத்தை பயன்படுத்தி நான் உன்னை காப்பாற்றி விட்டுறேன் அப்படின்னு சரணடைய வைக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் இதை வந்து அப்படி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இது வந்து அவங்களோட சக ஊழியராக பணியாற்றக்கூடியவராக இருக்கார், அந்த குடும்பத்துக்கு நண்பராக வேற இருக்கிறார், அவங்களுக்குள்ள ஒரு பழக்கங்கள் இருந்தது என்பதும் இருக்கக்கூடிய நேரத்தில் இது வேறு ஆளுக்காக வேண்டி இவர் போய் என்ன செய்ய மாட்டார், ஒரு சரணடைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது இவர் சொல்லக்கூடிய பிரகாரம் அந்த அடிப்படையில் விஷயம். ஆனால் இது வந்து போலீஸார் கண்டுபிடிச்சிருக்கணும், இதை வந்து அவன் சரணடைகிறதுக்கு முன்னாடியே இப்படிலாம் இருக்கும் என்று சொன்னால், அப்போ வந்து கடைசியாக யாரோட அந்த பொண்ணு போணுச்சு, அந்த சபியா வந்து யாரோட அந்த கடை வேலைக்கு போயிட்டு திரும்பி வரலைங்கிறது புகார். வேலைக்கு போனாலும் எப்படி போணுச்சு என்பது அங்கே சக ஊழியர்களுக்கு தெரியும், காவல்துறையில் பணியாற்றுறதுனால. அதை விசாரித்து அப்படியே சங்கிலி தொடராக போனோம் என்று சொன்னால், அப்போ இவரோட தான் போனது என்பது உண்மையாக இருந்தால் அப்போயே தெரிஞ்சு போலீஸை இதை கண்டுபிடிச்சி போலீஸை இதை சொல்லியிருக்கலாம். அப்போ போலீஸ் வந்து ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறது? ஒருவேளை அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் மாட்டிடக்கூடாது என்பதற்காக கூட செஞ்சாங்களா, அது என்னன்னு தெரியவில்லை. ஆனால் அவனே வந்து சரணடைஞ்சிருக்கிறான். அதனால் இதனுடைய உண்மை விவரம் வந்து நம்ம ஏற்கனவே வந்தது போல தெரியவில்லை, ரெண்டு விதமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இவங்க பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தொடர்பு பழக்கம் இருந்துச்சு, குடும்ப நண்பர் அவர், அவ்வளோதான், அவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. ஆனால் திருமணம் ஆகலைங்கிறாங்க. திருமணம் கூட ரகசியமாக திருமணம் பண்ணாங்கன்னு சொன்னால் குடும்பத்துக்கு பொய்யும் சொல்ல மாட்டார், தெரியாமல் கூட இருக்கும். ரகசியமாக திருமணம் பண்ணி கொண்டார்கள்னு சொன்னால் அதை வந்து குடும்பத்துக்கு சொல்லாமலும் இருக்கலாம், அதனால் அந்த பெற்றோர்கள் வந்து இல்லைன்னு மறுத்தும் இருக்கலாம். அதனால் திருமணமானது என்று அந்த கோபம் வருவதற்கு ஒரு மோட்டிவ், இந்த அளவுக்கு உடல் உறுப்பையெல்லாம் சிதைச்சு இப்படி செய்வதாக இருந்தால் இது மாதிரியான ஒரு ரோஷம் அதிகம். இது மார்க்க இஸ்லாமிய அடிப்படையில் பிடிக்கலன்னா விவகாரத்தை பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இவன் வந்து அந்த இஸ்லாமிய நெறி இல்லாத ஒருத்தனாக இருக்கப்ப என்ன செஞ்சிருக்கிறான், சராசரி மனிதர்லேயே ஒரு ஒரு ரொம்ப ஒரு சைக்கோ மனிதனாக இருந்த காரணத்தினால செஞ்சிருப்பான்னு எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் இது என்ன என்பது வந்து இப்போ வந்து சரியாக நமக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் பலாத்காரம், கூட்டு பலாத்காரம் என்பதை பற்றி பேச முடியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, வந்துச்சுன்னா அப்போ அது யாருக்கு அப்போ வேற ஒரு ஆதாரத்தை வச்சு இவன் பொய்யா சரணடைஞ்சான்னு பேச முடியும். அதையும் பார்த்துவிட்டு இவன்கிட்டையும் விசாரித்து இவனோட தான் போனாங்களா என்று, போலீஸில் சரணடைஞ்சால் அப்படி விட்டுற மாட்டாங்க, இவனோட தான் போனாங்களா, எங்கே கூட்டிகிட்டு போனால், எல்லா விஷயத்தையும் கேட்டு அதெல்லாம் உறுதிப்படுத்தி தான் செய்வாங்க. கடைசியில் அந்த பிக்சர் வந்து ஒரு ஒரு நாளில் என்ன செஞ்சிடறேன், கிளியர் ஆகிரும், தெரிஞ்சு போயிடும். அடிப்படை விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இதை காவல்துறையை கண்டுபிடிக்கலை. காவல்துறை வந்து சரணடைகிற அளவுக்கு உள்ளது கிராமத்தில் நடந்ததாக இருந்தால் என்ன செய்யலாம், அவ்வளோ டெக்னாலஜி வசதி இல்லைன்னு சொல்லலாம். காவல்துறை வந்து இப்படி நடந்ததை வந்து என்ன செய்ய முடியல, நம்ம சரி காண முடியவில்லை. அது டெல்லி காவல்துறை, இந்தியாவுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய காவல், தலைநகரத்தையே காக்கக்கூடிய ஒரு இராணுவ மாதிரி, டெல்லியவே காக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு காவல்துறையாக இருக்கும் பொழுது அவர்கள் மின்னல் வேகத்தில் ஒவ்வொன்றையும் செய்யணுமா இல்லையா, இது ஒரு விஷயம். அப்படியே செஞ்சால் கூட என்ன செய்வாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே பெரிய கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்கன்றவனை அடுத்து நியாயப்படி நடப்பாங்களான்னா, நடக்க போகிறது கிடையாது. ஏன் ஆசி பார்க்க என்ன செஞ்சாங்க, கோயிலில் வச்சு கற்பழித்து இந்த சிறுமியை கற்பழித்து அம்மிட்டு போகிற விடுதலை செஞ்சு விட்டாங்க, ஏன்னா யார் குற்றவாளி இல்லைன்ட்டு. ஏன் விடுதலை செய்கிறான், அந்த மாதிரி அந்த வழக்கை கொண்டு போவாங்க, முஸ்லீம்னு சொன்னால் அப்படி கொண்டு போய் என்ன செய்வாங்க, அதை வந்து காப்பாற்றி விட்ருவாங்க. அதுதான் நம்ம நாட்டில் உள்ளது இந்த காவிபான். இது நம்மளை தாலிபான்ங்கிறாங்கல்ல, இவங்க வந்து காவிபான். இந்த காவிபானுடைய ஆட்சியில் என்ன நடக்கும்னு கேட்டால், இதுதான் நடக்கும். அப்படி இருந்தோம் நாளைக்கு ஒன்று குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிப்பாங்கன்னு, தண்டிக்க மாட்டாங்க. டெல்லியில் அந்த சிஏஏ போராட்டத்தில் துப்பாக்கியில் சுட்ட ஒருத்தனை இணைஞ்சாங்க, வெளியே விட்டாங்க, அவனை விடுதலை செய்ய சொல்லி அவன் குற்றவாளி தீர்ப்பு சொல்லி நீதிபதியை பந்தாடினாங்க, மாற்றினாங்க. இவங்கள்ட்ட நியாயமெல்லாம் கிடைக்காது. ஏன் கண்டுபிடிக்கலன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம்னு சொன்னேன், கண்டுபிடிச்சவனு கிழிச்சிட போகிறாங்க, கண்டுபிடிச்சவனு கிழிக்க போகிறதில்ல. நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், உண்ணாவ படுகொலையில் இருந்து எதை வேணாலும் பார்த்துருக்குறோம். இது ஒரு மேட்டரே கிடையாது. பெண்களை சீரழிக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சிக்கு வந்து ஒரு மேட்டரே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி,
அவங்கள சேர்ந்த ஆட்களாக இருப்பார்களே ஆனால் அந்த பெண்ணுடைய உணர்வை பார்க்க மாட்டாங்க, காப்பாற்றி விடுவாங்க. அப்போ அந்த பிஜேபிக்கார அந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் தான் அதை செஞ்ச காஷ்மீரில் செஞ்சார்கள், சிறுமி எத்தனைக்கும் அதை செஞ்சார்கள் தெரிஞ்சும் கூட அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு வந்து கூட்டமாக நின்று என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க, கைது செஞ்சதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் இவங்களுடைய தன்மை வந்து இந்த கட்சியுடைய தன்மை என்னன்னு கேட்டால், அவங்களுடைய ரத்தத்தில் ஊறிப்போன தன்மை என்னவென்று கேட்டால், இந்த கூட்டு பலாத்காரம் இதுகள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. குஜராத்தில் இவங்க பண்ண அளவுக்கு மீறின அந்த கூட்டு பலாத்காரம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் உறுத்தல்லாம் இருக்காது. அப்போ நம்ம அது ஒரு தகவலுக்கு சொல்லிக்கிறோம், பிடிச்சனாலும் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. நம்ம போராட்டம் பண்ணுறோம், என்ன பண்ணால் பண்ணால் கூட நியாயங்கள் கிடைக்காது. நம்ம நாட்டில் வந்து நியாயங்களுக்கு இடமே இல்லாத ஒரு நாடாக மாறிவிட்டது. நீதிமன்றத்தையெல்லாம் விலக்கி வாங்கி வைத்து கொண்டு நினைச்சதையெல்லாம் செய்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ளணும். இதனுடைய உண்மை விவரம் பிறகு போக போக தெரிய வரும்.